ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதில் சந்தேகங்கள் இருக்கும், அண்ட் நிறைய பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. நம்ம பொதுவாக ஒரு வேதங்களில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா யந்திர தந்திர ஔஷதம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம மந்திர ரூபமாக நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம். மந்திர ரூபங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணுறோம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணும்போது மந்திரங்கள் சொல்கிறோம், கோவிலுக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அது மந்திரங்கள் சொல்லி பண்ணுறோம். ஸோ எந்தெந்த விஷயங்கள் வந்து எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதனாக பிறக்கிறவங்களுக்கு வியாதி வராமே இருக்காது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தலைவலியோ ஜோரமோ அந்த மாதிரி வரும். பட் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதாக வரக்கூடிய ஒரு காய்ச்சலோ இல்லை ஒரு சின்னதாக வரக்கூடிய ஒரு தும்மலோ ஒரு சளியோ என்னாகும், மூல காய்ச்சல்னு சொல்லுவாங்க, இல்லை அது என்ன காய்ச்சல்னே கண்டுபிடிக்க முடில, போயிட்டு போயிட்டு நாங்கள் வரோம் டெஸ்ட்டு பண்ணுறோம் பட் என்னன்னே தெரியலன்னு இப்படி சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா. அப்போது காய்ச்சல் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று, பட் எனக்கு என்ன மாதிரியான காய்ச்சல் வருது, அது குணமாகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்தது தான். இதே மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும். ஒரு சிலருக்கு ஒரு கோயிலில் போய் ஒரு செதறு தேங்காய் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடும். செதறு தேங்காய் உடச்சிக்கிட்டே இருப்பாங்க, காரியம் சக்ஸஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், காரிய சித்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காரிய சித்தினா, இப்போது ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, பாவம் எங்கே இல்லாமல் ஒரு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு முன்னேற்றமே இருக்காது. கடன் வாங்குறது தான் பெருசாக இருக்கும், ஆனால் முன்னேற்றம் இருக்காது. அப்போ அவங்க வந்து வெறும் ஒரு ஐஸ்வர்ய பூஜை மட்டும் பண்ணால் போதுமா, ஒரு லக்ஷ்மி பூஜை மட்டும் பண்ணால் அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துடுமா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க என்ன மாதிரி இடத்துல அவங்க அந்த கடையை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடம், செய்யக்கூடிய தொழில், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள், திருஷ்டி தோஷம் இது எல்லாம், இப்போ இது எல்லாம் சார்ந்தது தானே ஒரு மனிதனுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் வந்து பாருங்களேன், அந்த வைஃப் சொல்லுவாங்க, எவ்வளவோ பண்ணுறோம் மேடம், ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், எங்களால் வரவே முடியல அப்படின்வாங்க. இப்போ இதுக்கு தான் ஜோதிடத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, வேதங்களோடு சேர்ந்த மந்திரங்களோடு சேர்ந்த இந்த யந்திரங்கள் வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இப்போது ஆதிசங்கரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோவில்களில் ஸ்ரீசக்கரம் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருப்பார். அப்போ அந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறதே என்ன, மகாலட்சுமி தான். அதுக்கு செப்பு தகடில் தான் எப்போவுமே சக்கரங்களுக்கு பவர் ஜாஸ்தி. அப்போ அந்த செப்பு தகடில் வந்து அந்த பீஜாட்சர மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எத்தனை முறை சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா செப்பு தகடுக்கு ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை இழுத்துக்கும். அது மட்டும் இல்லை, செப்பு மாதிரியே தான் ஸ்பட்டிகமும் கூட, ஸ்பட்டிகத்துக்கு வந்து அந்த ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. அப்போது ஒரு செப்பு தகடில் ஒரு நியம நிஷ்டையோடு உட்கார்ந்து ஒரு மந்திரத்தை திரும்ப 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 நம்ம சொல்லும் பொழுது அது முழுக்க அதில் போய் அப்படியே உட்காந்துருது. இதை தான் என்ன சொல்கிறோம், இன்ஃப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போது என்ன மாதிரியான விஷயங்கள், இப்போ ஒரே சக்கரத்தில் நாலு விதமான மந்திரங்கள் சொல்ல முடியுமான்னா தாராளமாக சொல்லலாம். அப்போ அந்த இடத்த சுத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன பேர், வாஸ்துன்னு பேர். ஸோ வாஸ்துக்கான மந்திரங்களும், அந்த பூமியை நம்ம சுத்தம் பண்ணியாச்சு, அப்போ அந்த இடத்துல யார் பண்ண போகிறா, அப்போ அவளுக்கு கிரக தோஷங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு நவகிரகம்னு பேர். ஸோ இந்த வாஸ்து ரெக்டிஃபை பண்ணி நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணி வியாபாரம் நல்லா ஆகணும், அதுக்கு என்ன பேர், வசீகரணம்னு பேர். ஸோ இந்த மூன்று விதமான விஷயங்களையும் நம்ம ஒரே சக்கரத்தில் அதுக்கான மந்திரங்களை சொல்லி ஒருத்தருக்கு நம்ம வந்து இந்த அந்த இடத்துல அவங்க அதை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஓரளவுக்கு அவளுடைய பிஸ்னஸோ இல்லை வியாபார ஸ்தலமோ இது வந்து விருத்தி ஆகும். நீங்கள் நிறைய கடைகளில் நிறைய இடங்களில் போனால் பார்க்கலாம், வாசல்லையே அவங்க வந்து பத்து பேருக்கு தெரிகிற மாதிரி அந்த சக்கரங்களை வச்சுருப்பாங்க, ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ இந்த யந்திரங்கள் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க,
என்ன விதமான அதுக்கு ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைமுக்கு அது அப்படியே வச்சுக்கலாமான்னு அப்படியெல்லாம் வைக்க முடியாது. நம்ம வந்து ஒரு தடவை ஒரே ஒரு நாள் விட்டமின் சாப்பிட்டா போதுமா? லைஃப் டைமுக்கு அது இருக்குமா? நமக்கு எப்பப்போ தேவையோ அந்த விட்டமின்ஸை சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி அதை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பொதுவாக ஒரு சக்கரங்கள் எல்லாம் செய்யும் பொழுதோ இல்லை ஒரு யந்திரங்கள் எல்லாம் பண்ணும் பொழுதோ அதற்கு இத்தனை நாள் கணக்கு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது 48 நாட்கள் அதை வைத்து வைத்து பூஜை செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு 3 வருட காலம், 6 வருட காலம், 9 வருட காலம், 12 வருட காலம், இந்த மாதிரி காலங்கள் உண்டு. இப்போ கோவில்லையே பாருங்கள், கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, 12 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாலே அந்த கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகங்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்போது தெய்வங்களுக்கே அப்படி தான், அவங்களுக்கு வந்து நம்ம மந்திர பலத்தாலேயும் மற்ற ஹோமங்கள்னாலேயும் அந்த தெய்வத்திற்கு சக்தியை நம்ம வந்து கூடுதலாக்குகிறோம். அதே போல தான் யந்திரங்களுக்கும் நம்ம வந்து அந்த சக்தியை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில் வாங்கி அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க, அதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இந்த குபேர சக்கரம்னு ஒன்று இருக்குது, நம்பர் போட்டு அது எல்லாத்தையும் அப்படியே கடையில் வாங்குவாங்க, வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க, ஒன்றும் யூஸே இருக்காது. இது வந்து சில பேருக்கெலாம் ஒரு மேனியா, எங்கெல்லாம் எதெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லா கடையிலேருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சுக்குவாங்க, அதுக்கெல்லாம் பவர் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது. நம்ம அதுக்கான பூஜை முறைகளை ஒழுங்காக பண்ணணும், அதை செஞ்சு அதுக்கான முறையோடு செஞ்சால் கண்டிப்பாக பலன்கள் உண்டு. அண்ட் எல்லா இடங்கள்லையுமே, ஒரு முருகன் கோவிலாக இருக்கட்டும், அங்கே முருகனுக்கான அந்த சண்முகர் சக்கரம்னு இருக்குது, அது வைப்பாங்க. சக்கரங்களில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த திருஷ்டிக்கான ஒன்று, உடல் ரீதியான இந்த தன்வந்திரி ஹோமம் பண்ணி அதுக்கான பீஜாட்சர மந்திரம் சொல்லி, ஏன்னா சக்கரங்களில் எழுதக்கூடிய மந்திரங்கள் வேறு, ஹோமங்களில் செய்யக்கூடிய மந்திரங்கள் வேறு. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த சக்கரம் சம்மந்தப்பட்டதில் இருக்குது. இறைவன் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் இந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து நமக்கு பயன்படுகிறது. அதை எப்படி செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எவ்வளோ நாளைக்கு செய்கிறோம், இது எல்லாமே நமக்கு கணக்கு வரைமுறைகள் வந்து கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு யந்திரங்கள், இந்த சக்கரங்கள் எல்லாம் நமக்கு பயன்படக்கூடியதாக வேதங்கள் சொல்லியிருக்கின்றன. இதில் வாஸ்துக்கு இருக்குது, மத்ஸ்ய சக்கரம்னு ஒன்று இருக்குது, அது வந்து மத்ஸ்யம் அப்படின்னா ஃபிஷ்னு அர்த்தம். இந்த மத்ஸ்ய சக்கரத்தில் வந்து எதற்காக பயன்படுத்துறதுன்னா, வீட்டில் வந்து திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும், இந்த மத்ஸ்ய சக்கரத்தில் மற்றவங்களுடைய பார்வைகள், இது வந்து கடைகளில் வந்து நம்ம வைக்கலாம், வீடுகளில் வந்து வைக்கலாம், வாஸ்து தோஷங்களை ரெக்டிஃபை பண்ணும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைனாக்காரங்கள்லாம் கொண்டு வந்தது தான் இந்த அக்வேரியம். ஸோ அக்வேரியம்னா என்ன, மீன் தொட்டியில் நம்ம உயிரோட மீன்களை போடுறோம், அந்த மீன்களை பராமரிக்கிறது, அந்த மீன் வீட்டில் செத்து போகாமல் இருக்கணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதுக்கு தான் நம்மளுடைய அந்த பாரத மண்ணில் நம்ம பெரியவங்க முனிவர்கள் யோகிகள்லாம் என்ன பண்ணாங்க, மத்ஸ்ய சக்கரமாக சொல்லியிருந்தாங்க. இந்த மத்ஸ்ய யந்திரம் அப்படிங்கிறது வந்து அதில் என்ன மாதிரியான மந்திரங்கள் எல்லாம் அதில் எழுதி அதில் அந்த மந்திரங்கள் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணணும், இதுக்கு மத்ஸ்ய யந்திரான பேர் சக்கரம்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். கூர்மை இருக்குது, நிறைய பேர் வந்து ஆமை வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க, பட் கூர்ம சக்கரமுமே இருக்குது. மத்ஸ்ய சக்கரம் வந்து எப்போவுமே ரொம்ப பவர்ஃபுல், நிறைய இடங்களில் வந்து வியாபார ஸ்தலங்கள், வீடுகள், இதெல்லாம். அண்ட் பூமி பூஜைக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம பூமிக்கு வந்து அந்த செங்கலெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம மண்ணில் நீங்கள் தனியாக ஒரு வீடு வாங்குறீங்க, இந்த வீடை கட்ட போகிறீங்க, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நம்மளை தாங்காமல் இருப்பதற்கு சில சக்கரங்கள், நம்ம வந்து பூமியில் புதைக்கக்கூடிய சக்கரங்கள் இருக்குது. அண்ட் எத்தனை பேருக்கு இது இந்த விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கான விஷயங்கள் உலகத்தில், அதுவும் நமக்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கின்றன. நம்ம தான் எதையும் ஒழுங்கான முறையில் பயன்படுத்துறதில்ல. அறகுறையாக தெரிஞ்சுக்கிறோம், அறகுறையாக அதை பயன்படுத்துகிறோம், அறகுறையாகவே நம்ம வாழ்க்கையும் இருக்கிறது. அதனால் முழுமையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் முழுமையான பலன் எப்பொழுதுமே நமக்கு உண்டு.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டென்ட் வந்து நான் கொடுத்தேன். இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லைன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து தாராளமாக கேட்கலாம். அடுத்த வீடியோவில் உடல் ரீதிக்கான அந்த கயர்லாம் கட்டுறாங்கல்ல, இதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ், வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவுக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.